மற்றவர்கள் விஷயத்தை விடுங்கள், தன்னுடைய தேகத்தின் மீது கூட பற்று இருக்கக்கூடாது. தன்னுடைய சரீரத்தின் மீது நாம் கவனம் வைக்கிறோம், கேர் செய்கிறோம், நம்முடைய அழகு ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் சிந்தனை செய்கிறோம், இது கூட பற்று என்று சொல்ல முடியுமா? பாருங்கள், தேக உணர்வை நீக்கி செல்ல வேண்டும். அதாவது ஆத்ம அபிமானியினுடைய பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி பயிற்சி மூலம் தானாகவே அழகு வந்துவிடும். வேற எந்த சாதனங்களுமே பயன்படுத்த தேவையில்லை. இன்னொரு விஷயம், நாம் கண்டிப்பாக இந்த உடலுக்கு கேர் செய்ய வேண்டும், கவனம் கொடுக்க வேண்டும், சமநிலை வைக்க வேண்டும். சரீரம் எதற்கும் உதவாது, அதற்கு வேல்யூ கிடையாது, அதை விட வேண்டும். இதுவும் வெறும் மண், இதில் இதில் என்ன அலங்காரம் செய்வது? அப்படி கிடையாது. பிரம்ம பாபா கூட தன்னுடைய உடலை மிகவும் அலங்காரம் செய்தார். சிவபாபாவினுடைய குதிரையை தயார் செய்கிறேன் என்று சொன்னார். நான் சிவபாபாவின் குதிரைக்கு மாலிஷ் செய்கிறேன், உணவு ஊட்டுகிறேன் என்று சொன்னார். ஆக பாபா கூட சரீரத்தின் ஆரோக்கியத்திற்காக ரொம்பவே கவனம் கொடுத்தாரு. தபஸ்யா செய்ய வேண்டும். தபஸ்யா கூட ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் செய்ய முடியும். ஆக இது முற்றிலும் தவறு. சரீரத்திற்கு வேல்யூ கொடுக்க கூடாது என்று நினைப்பது தவறு. உங்களுடைய கடைசி சரீரம் மிக மிக மதிப்பு வாய்ந்தது. இதன் மூலம்தான் நாம் பகவானை சந்திக்கின்றோம். இதற்கு முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு பொருளுக்கும் கவனம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் அழகு அலங்காரம் செய்யலாம், தவறில்லை. சில இடங்களில் வெண்மையான உடையில் செல்வது நன்றாக இருக்காது. அதற்காக சாம்பலையும் கறியும் பூசிக்கொண்டு எங்கேயும் போக முடியாது. சிலர் நேச்சுரோபதி போன்ற இடங்களுக்கு செய்கிறார்கள். உணவுக்கு நிறைய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இயற்கை மருத்துவம் போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் சமநிலை வேண்டும். எந்த ஒரு நேச்சுரோபதியும் எதுவுமே பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. அது சில பேர் நேச்சருக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, அதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம், நோயே ஏற்படாது, அப்படி சொல்ல முடியாது. சில பேர் எப்போதுமே பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க, மசாலா ஃபுல்லாக தியாகம் பண்ணுறாங்க, பால் நெய் தியாகம் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிடுது, நிறைய சத்து குறைபாடுகள் உடலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஆகையில் எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறீங்களோ நமக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்கணும். அது மூலமாக சக்தி உற்பத்தி ஆகணும். கொஞ்சம் இயற்கை மருத்துவத்தை ஃபாலோ பண்ணலாம். ஒரு அளவு ஒரு பாகம் மட்டும் நம்ம இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கலாம். எதுவுமே ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது சரியா இருக்காது. பாபா சொல்றாங்க, நம்முடைய திருஷ்டி, பார்வை, உள்ளுணர்வு, சம்பந்தம், தொடர்பு அனைத்திலுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருந்தாதான் முக்தியினுடைய வாசல் திறக்கும். நம்முடைய திருஷ்டி, உள்ளுணர்வு, சம்பந்தம், தொடர்பு அனைத்திலுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தை எப்படி கொண்டு வரணும்? திருஷ்டி என்றால் ஆத்மீக திருஷ்டி, உள்ளுணர்வு என்றால் ஆத்மீக உள்ளுணர்வு, சுப பாவனைகளின் உள்ளுணர்வு, சேவையில் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். அதாவது சேவையில் எதையும் பலனை எதிர்பார்க்க கூடாது. நான் என்னுடையது வர வேண்டும் கிடையாது, புகழுக்கு பின்னாடி போகணும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்க வேண்டும். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உணர்வு. நல்ல பயிற்சியின் மூலமாக இந்த ஸ்திதியை அடைய முடியும். அசரீரியினுடைய பயிற்சி நன்றாக செய்ய வேண்டும். அடுத்தது
ஆத்மீக திருஷ்டி, ஆத்மீக பார்வை. அப்போது வைராக்கியம் தானாகவே வந்துவிடும். அடுத்த கேள்வி, ஒரு பக்கம் நம் வைராக்கியத்தை பற்றி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் நம்முடைய பாபாவுடைய சென்டர், பாபாவுடைய ரூம் எவ்வளவு அலங்காரமா, அவருடைய இன்டீரியர், கிஃப்ட் பேக்கிங், உணவு வெரைட்டி, எல்லாத்திலையுமே வைராக்கிய விருத்தியோட கனெக்ஷன் இருக்குதா? எளிமை கூட வைராக்கிய விருத்தி தானே. அதற்காக நம்ம சென்டரை என்ன குடிசையில வைக்க முடியுமா? எவ்வளவு ஹைஃபை, ரொம்ப லக்ஸுரியா இருக்குது. கண்டிப்பாக நாம சரியான ஒரு வழியை பின்பற்றணும். நாம எவ்வளவு நல்லா நம்முடைய சேவா கேந்திரத்தை உருவாக்குவோமோ அவ்வளவு நல்ல வைப்ரேஷனை நாம உருவாக்க முடியும். நீங்க பாருங்க, நீங்க ஏதோ அழுக்கான துணிமணிகளை ஜன்னல் துணியா போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா இருக்குமா? அதே நீங்க நல்ல துணிகளை அங்கங்க தொங்க விடும் பொழுது வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அங்கங்க இருக்கக்கூடிய திரைகள் கூட நல்லா இருக்கும் பொழுது வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே கொஞ்சம் நல்லா, சோஃபா கூட ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, மக்கள் விதவிதமான மனிதர்கள் வர்றாங்க, கீழே உட்கார முடியாது, அவங்க வயசானவங்க, அவங்க உட்கார்றதுக்காக சோஃபா இருக்குது, சாதனங்கள் இருக்குது. ஆனால் சாதனங்கள் இருந்தாலும் நம்முடைய யோகம் துண்டிக்கப்படக்கூடாது, அதுதான் வைராக்கிய விருத்தி. இப்போ கார் இருக்குது, கார் கூட பயன்படுத்துவதற்காக சகோதரிகள் சேவைக்கு போகிறாங்க, இரவில் வராங்க, ரொம்ப லேட்டாக வராங்க, பஸ்ஸில் வந்தால் பாதுகாப்பு இல்லை, அப்போ அது சரியாக இல்லை. ஆகையினால நமக்கு டைரக்ஷன் கிடச்சிருக்குது. நம்முடைய முடிஞ்சா காரில் எல்லா சகோதரிகள், நாலு சகோதரிகளை கூப்பிட்டு போகிறாங்க, அப்புறம் கீதா பாடத்தை விட்டுட்டு அப்புறம் நாலு சகோதரிகளையும் கார்லேயே கூப்பிட்டு வரோம். அப்போ சேவையில் நமக்கு நேரமும் மிச்சமாகுது. சில விஷயங்கள் ரொம்ப ஹைஃபையாக தெரியுது, சில சகோதர சகோதரிகள் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சாதாரண பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க பார்க்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், ஆனால் இங்கே ஹைஃபை ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களாக சென்டரில் பயன்படுத்தப்படுது, இதை பார்க்குறாங்க. இதற்காக எளிமையின் மீது ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்முடைய பொருட்கள் ஹைஃபையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியகமும் கிடையாது, கலிகமும் கிடையாது. நம்ம சங்கமேகத்தில் இருக்கோம், அதை கேட்டார்போல கவனம் கொடுக்கணும். நாம் எந்த அளவுக்கு வைராகிய உள்ளுணர்வு மீது கவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்ம பந்தனம் கூட தன் பக்கமாக இழுக்குது. அப்போ கர்ம பந்தனத்திலிருந்து எப்படி விடுபடுவது? யோக பலத்தின் மூலமாக. கர்ம பந்தனத்தை யோக பலத்தின் மூலமாக தான் கட் பண்ண முடியும். சிலர் வைராகியத்தை மட்டும் தாரணை பண்ணுறாங்க, ஆனால் வைராக்கியம் எதுக்கு நம்ம தாரணை பண்ணுறோம், எதற்காக தாரணை பண்றோம், அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வைராக்கியம் என்பது சிரேஷ்ட சாதனைகளுக்காக, அசரீரி அபியாசத்திற்காக, சிவபாபாவின் அருகாமையில் போறதுக்காக அந்த கவனம் கொடுத்து நாம பயிற்சி பண்ணணும். இல்லையானா அது ரொம்ப காய்ந்த பயிற்சியாகிவிடும். நாம் சாதனைகள் செய்யணும். எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய விருத்திக்காக எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. என்னுடைய பரிவாரம் ஞானத்தில் வர வேண்டும், இந்த சங்கல்பம் கூட இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பாபா சொல்கிறார், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இவர்கள் சொன்னது தவறு, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஞானத்தில் வரக்கூடாது என்ற சங்கல்பம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்வது தவறு. இந்த சங்கல்பம் இருக்க வேண்டும். நம்முடைய முழு குடும்பமும் நன்மை ஏற்பட வேண்டும், இந்த சுபபாவனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை அவர்கள் முரளியில் தவறாக புரிந்து கொண்டார்கள். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தர்மம் வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். ஆனால் நாம் ஆசையோடு சொல்கிறோம், என்னுடைய கணவன் ஞானத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள், வெறுமனே சொல்கிறார்கள், ஆனால் முயற்சி செய்வதில்லை. பாபா சொல்கிறார், என்னுடைய கணவனுடைய புத்தியை திறங்கள். பாபா சொல்கிறார், புத்தியினுடைய கதவை நீங்கள் திறங்கள் என்று பாபா நமக்கு சொல்கிறார். நீங்கள் அவருக்கு தூய்மையான உணவை ஊட்டுங்கள், ஞானத்தை நீங்கள் தாரணை செய்தால் தானாகவே அந்த மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக நம்முடைய ஞானத்தின் மூலமாக அவர்கள் ஆகர்ஷிக்கப்படுவார்கள். முதலில் நீங்கள் செய்யுங்கள், பாபா எல்லாமே செய்தால் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். பாபா நம் மூலமாக செய்ய விரும்புகிறார்.
நாம் அனைவரும் ஞானத்தில் வருவதற்கான சுப பாவனை வைக்க வேண்டும். இதில் வைராக்கியம் கிடையாது. கபீர் ஒருத்தனுடைய ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார், யாரிடம் நட்பும் வேண்டாம், யாரிடம் வெறுப்பும் வேண்டாம் என்று கபீர்தா சொல்லியிருக்கிறார். இது கூட நம்முடைய ஆத்மீக திருஷ்டி தான். நம்முடைய அனைவரிடம் நாம் நண்பராகவும் இருக்க வேண்டும். யார் மீதும் ஆசை இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் யார் மீது வெறுப்பும் இருக்கக்கூடாது. அனைவரோடு இருந்தாலும் நல்ல சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும். புத்தியினுடைய காட்சிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பயிற்சி உள்ளது. எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்திற்காக எந்த காட்சியை புத்தியில் உருவாக்க வேண்டும்? ஆக சன்னியாசிகள் கமண்டலத்தோடு செல்கிறார்கள், அந்த ஒரு காட்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் பிரம்மா பாபாவின் காட்சி, பிரம்மா பாபாவின் சித்திரத்தை புரிந்து கொண்டால் அதை நாம் அவருடைய சரித்திரத்தை, அவருடைய சித்திரத்தை மனதில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் லௌகிக காரியத்தில் இருக்கிறேன், அதில் சேல்ஸ் டார்கெட் வைக்கப்படுகிறது. அகனுடைய லௌகிக காரியம் மற்றும் பாபா சமயப்படி உள்ளடக்கிக் கொள்வதற்காக சொல்லியிருக்கிறார். முயற்சியில் கவனம் கொடுக்க கொடுத்திருக்கிறார். இரண்டையும் எப்படி சமநிலை வைப்பது? ஆக நம்முடைய தொழிலினுடைய டார்கெட் மற்றும் முயற்சி இரண்டுக்கும் சமநிலை வைப்பது எப்படி? தொழிலில் என்ன குறிக்கோள் டார்கெட் கொடுக்கப்படுகிறதோ அதில் கண்டிப்பாக முயற்சி உழைப்பு செய்ய வேண்டும். தன்னுடைய டார்கெட் வைத்து கண்டிப்பாக முன்னேற்றி செல்ல வேண்டும். இது ஒரு மிகுந்த கலை. இதோடு நாம் ஆன்மீகத்தை சேர்க்க வேண்டும். நான் ஒரு வார்த்தையில் சொல்லுவேன், வீணானதின் விஸ்தாரத்தை உள்ளடக்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அப்போது உங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமாகிவிடும். நீங்கள் டார்கெட் அடைந்து விடுவீர்கள். சிரித்த முகத்தோடு தொழில் செய்ய முடியும். அதற்கு இடையிடையே பாபாவை வெல்கம் பண்ணுங்க. 5-10 நிமிடங்களுக்கு அசரீரி பயிற்சி பண்ணுங்க, சுமானத்தினுடைய பயிற்சி பண்ணுங்க. அப்ப கர்மம் செய்யும் போது கூட வெறும் காரியம் செய்துட்டே இருக்கிறேன் அப்படி இருக்காது, ஆன்மீகத்தன்மையும் சேர்ந்தே இருக்கும். ஆக அந்த மாதிரி நீங்க திட்டம் தீட்டி காரியம் செய்யுங்க. நீங்கள் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும், 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த வேலையை கூட ரொம்ப ஈஸியாக லைட்டாக என்ஜாய் பண்ண முடியும். ஐயோ எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க, நெகட்டிவிட்டி கொண்டு வராதிங்க. எல்லாருமே வேலை செய்கிறாங்க. யார் எதுவுமே செய்கிறது இல்லையோ அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க முட்டாளாயிடுவாங்க. அவங்கள்ட்ட யோகி ஆக முடியாது, தகுதியும் ஏற்படாது. யோகி ஆகிறதுக்காக என்னை ஃப்ரீ ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் 5-6 நாள் அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஆகையினால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். பொறுப்புகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அதில் ஆன்மீகத்தன்மையை சேர்க்கணும். சின்ன சின்ன பயிற்சிகளை நம்ம செய்ய முடியும். சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஸ்தி வருது, நிறைய ஓவர்லோட் ஆகிடுது, டார்கெட் விஷயங்கள் வருது. அப்போ இதுலேருந்து கூட வைராக்கியம் வர வேண்டும். என்ன பாருங்க, இதுலயுமே டூ மச் இன்வால்மெண்ட், ஈடுபாடு அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்க எஜமானரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர கூட வச்சுக்கலாம், சகயோகியா வச்சுக்கலாம். ரொம்ப உங்க தலை மேல லோடு எடுத்துக்காதீங்க. ஏன்னா கர்ம கஷேத்திரத்துல இது கூட ஒரு கலை. மனிதர்களை தன்னுடைய துணைவர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய விசேஷத்தன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும். அப்போதான் வேலையும் நல்லா நடக்கும், காரியத்தை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஞானம் கிடைத்த பிறகு உலக விஷயங்கள் மீது கவனம் இருப்பதில்லை. முதலாம் சாப்பிடும் போது சந்தோஷம் இருக்கும், இப்ப சாப்பிடும் போது ஆனந்தம் வர்றதில்லை, வெளியே செல்றதுக்கு ஆசை இல்லை. பழைய ட்ரெஸ் தான் வச்சிருக்கிறேன், புது ட்ரெஸ் யூஸ் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. அலௌகிக குடும்பத்தோடு பேசுறதுக்கு கூட குடும்பத்தோடு பேசுறது கூட விருப்பம் இல்லை. இது வைராக்கியமா அல்ல, இது வைராக்கியம் அல்ல. அப்ப பேலன்ஸ் இல்லை, சாப்பிடுவதில் டேஸ்ட் இல்லை அப்படின்னா அதுல ருசி கிடைக்காது, அதிலிருந்து நமக்கு பிராப்தி கிடைக்காது. சாப்பாடு கூட டானிக் இல்லையா, பெட்ரோல் அல்லவா? பெட்ரோல் இல்லாம தண்ணி ஊத்துனா வண்டி ஓடுமா?
அதுபோல ஆயிடும். அப்போ அதில் டேஸ்ட் வராது. இது கூட தவறு, அப்போ கொஞ்சம் இதில் மிஸ்டேக் நடக்குது, அதை சரி செய்யணும். நீங்க சுவையினுடைய இந்திரியங்கள் அதுலேருந்து விடுபடணுமா? சுவையின் இந்திரியங்களுக்கு அடிமையாக கூடாது. அலௌகிக அலௌகிக பரிவாரத்தோடு பேச விருப்பம் இல்லைன்னா காய்ந்து போன வாழ்க்கை. இது வைராக்கியம் கிடையாது. கண்டிப்பா அன்பா நம்ம பேசணும். நம்முடைய பரிவாரம், நம்முடைய ஈஸ்வரிய அன்பு அவ்வளோ பிரசித்தமானது. பிரம்மா குமாரிகளின் அன்பு உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காது. அலௌகிக அன்பு, தூய்மையான அன்பு, சுயநலமற்ற அன்பு. மற்றவங்களுக்கு நல்ல ஃபீலிங்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம பேசுகிறோம், பேச கற்றுக் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம்? தன்னுடைய வைராக்கியத்தை ருசி நிறைந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்பாகவும் விடுபட்டவராகவும் இருக்க வேண்டும். அன்போடு சேவை செய்யணும், அதே நேரத்தில் விடுபட்டு இருக்கணும். சேவையில் போகணும், ஆனால் சேவையில் அவ்வளவு மாட்டிக்காதீங்க. இல்லை யோக் பண்ணும்போது அது மட்டும்தான், திரும்ப திரும்ப சேவை ஞாபகத்துக்கு வருது, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அன்பாகவும் விடுபட்டவராகவும் சமநிலையில் இருக்கணும். நான் நல்ல துணிகளை கூட பயன்படுத்தக்கூடாது. வெளியே போகும்போது வெளியே போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது சரியா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா, யார் இந்த கேள்வியை கேட்டாங்களோ இவங்க வந்து டிப்ரெஷன் ஒரு விதமான மனநோயில் இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் தனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கணும். லாக்டவுன் ஆரம்ப நேரத்தில் முயற்சி மேல நல்லா கவனம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி டல்லா இருக்கு. மனசு கவலைன்னு இதை சொல்லவா, இல்லைன்னா வைராக்கியம்னு சொல்லவா? இது வைராக்கியம் அல்ல, இது வந்து மனக்கவலை. 2020 உலகத்துல மன ரீதியான நோய்கள் அதிகரிக்கும். கொரோனா காலத்துல இன்னுமே அதிகமாயிடுச்சு. இது வந்து ஒரு விதை விழுந்துருச்சு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். 108 தடவை எழுதுங்க. முழு நாளுமே ரொம்ப லைட்டா முயற்சி பண்ணிட்டே இருங்க. அசரீரி பயிற்சி பண்ணுங்க, சொமான் பயிற்சி பண்ணுங்க. பாபா கூட இருக்கிறாரு, பாபாவை கூப்பிடுங்க. இல்லை எதிர்கால தேவதா சுரூபத்தினுடைய அந்த ஒரு பயிற்சி. ஸோ கூடவே கொஞ்சம் மெடிக்கேஷன் எடுத்துக்கணும், அப்போ எல்லாமே சரியாயிடும். ஆஃபீஸில் வேலை செய்யும் போது அந்த மாதிரி தோணுது, நான் எவ்வளவு செய்கிறனோ அவ்வளவு எனக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தோணுது. இதுல வைராக்கிய விருத்தியை எப்படி கொண்டு வர்றது? இன்னைக்கு நிறைய பேருக்கு சம்பளம் கம்மியா தான் இருக்குது. சில பேருக்கு சம்பளம் கிடைக்கிறதே இல்லை, சில பேர் வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப வந்திருக்குது. இந்த சூழ்நிலை எப்போதுமே இருக்காது. உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்குது. இதுல வைராக்கியத்தினுடைய விஷயம் எதுவுமே இல்லை. மனிதர்களுக்கு சொல்றேன், இப்ப உங்களை வேலையை விட்டுறாங்க, அப்புறம் என்ன ஆயிடும்? டிப்ரெஷன் வந்துடும், மனநோய் வந்துடும். ஆகினால தன்னை ஹெல்த்தியா வைக்கணும். தன்னை பிஸியா வைக்கிறதுக்காக கண்டிப்பாக தொழில் செய்யுங்க, கூடவே யோகா பயிற்சியும் பண்ணுங்க. தன்னுடைய பயிற்சியை அதிகம் பண்ணுங்க. இன்னைக்கு பணம் கம்மியா இருக்கு, நாளை அதிகமாகும். உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு, யார் என்ன பண்ண முடியும்? சில ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க, சில லெக்சரர் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே இல்லைன்னா லெக்சரருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? இன்னைக்கு முழு சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. இந்த சூழ்நிலையை புரிந்து நாம மகிழ்ச்சியா இருக்கணும். கொஞ்சம் தைரியம் வைக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். கொரோனா காலத்துல 50 மடங்கு அதிகமாயிடுச்சு. இப்ப பாருங்க, பயமே இல்ல, எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க.
மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயம் இல்லாம, ஆனா ஆரம்பத்துல அவ்வளவு பயமுறுத்தினாங்க. 10 கேஸ் வந்துருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாருமே இறந்துருவாங்க, எல்லாரும் போயிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு பயமுறுத்தினாங்க. இப்ப இந்த பயம் அவ்வளவு உருவாக்குறாங்க. இப்ப இவ்வளவு பயத்துல யார் என்னதான் பண்ண முடியும்? வீட்டுல இருந்தபடி பசியில இறந்துட முடியுமா என்ன? எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு வரணும். ஃபேக்டரி திறந்தாங்கன்னா திரும்ப போய் அந்த ஃபேக்டரியில அரசு கொடுத்த விதிமுறைகளின்படி பாதுகாப்பா இருந்து நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். அப்ப அரசாங்க விதிமுறைகளின்படி நம்ம காரியம் செய்யும் பொழுது மீண்டும் நம்முடைய வேலை கிடைக்கும். மற்றவர்களை குழப்பத்துல பார்க்கும் பொழுது எனக்கு இரக்கம் ஏற்படுது. ஆனால் வீட்டுல உள்ளவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட மனசுல குழப்பம் ஏற்படுது. கண்டிப்பாக நாம நம்முடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள பொறுப்புகளை நாம் செய்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். வைராக்கியம் என்றால் நம்முடைய கடமையிலிருந்து விடுபடுவதல்ல. கண்டிப்பா நம்ம பணம் கூட சம்பாதிக்கணும், அதே நேரத்துல ஆசையற்றவரா இருக்கணும். பணம் சம்பாதிப்பதுல முழுமையான முயற்சி பண்ணணும், அதே நேரத்துல ஆன்மீக முயற்சியும் பண்ணணும், ஆன்மீக பயிற்சியும் பண்ணணும். தூய்மையான இருதயம் என்னன்னா மத்தவங்களுடைய துக்கத்தை பார்த்து இரக்கம் ஏற்படுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்க துக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைறது தவறான விஷயம். உண்மையிலே உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கிரேட்டு. கடைசி நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருது, மற்றவங்களுக்கு உதவி கூட செய்ய முடியாத ஒரு நாள் வரும். அப்ப என்ன பண்றது? யாரு ஈஸ்வரிய பொக்கிஷங்களை தன்னை நிரப்பிக்கிட்டாங்களோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. யாரிடம் அஷ்ட சக்திகள் இருக்குதோ அவர்களுக்கு இயற்கை எல்லாமே கொடுக்கும். லாக்டவுன் ஆரம்பமான நேரத்திலிருந்தே நான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தை நாம ஏற்றுக்கொள்வதற்கான பயிற்சி இருக்கணும். மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உலகம் மாறத்தான் போது, என்னுடைய எண்ணங்களை கூட நாம மாத்திட்டே போகணும். பாருங்க, குழந்தை ஆரம்பத்தில் எப்படி படிச்சது அதே போல இப்பவும் அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும் இல்லையா? எல்லாமே மாறணும்னு எதிர்பார்க்கணும். அதே மாதிரி அப்ப மாற்றத்தினுடைய விஷயங்கள் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு நாம சகிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுகத்தின் நாட்கள் வந்துவிடும். கடைசி கேள்வி, நீங்க உங்களுக்குள்ள இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தியை உற்பத்தி செய்வதற்கு இதுவரைக்கும் என்ன முயற்சி பயிற்சி இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு சங்கல்பம் உங்களுக்குள்ள வைராகியத்தை கொடுக்குது? பாபா அவ்யக்தம் ஆன போது மதுமல்ல நிறைய வைராகிய விருத்தி ஏற்பட்டது. அப்ப நிறைய எனக்கு நன்மை ஏற்பட்டது. ஒரே வருடத்துல என்னுடைய யோகத்தினுடைய சாட்டு அதிகமானது. நிறைய விஷயங்கள் நேச்சுரல் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப வைராக்கியத்திற்காக தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்ல. சாதனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, பயன்படுத்துறேன். நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓம் சாந்தி, சந்தோஷமா இருக்கிறேன். இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கூட இன்னுமே சந்தோஷமா இருக்கிறேன். நான் விடுபட்டவரா அன்பானவரா இருக்கக்கூடிய பயிற்சி நல்லாவே இருக்குது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை. இந்த பயிற்சி நடந்துட்டே இருக்கு, இதுல விழுவதற்கான அவசியமே இல்லை. வைராக்கியம் இதுல ரொம்ப இயற்கையான விஷயம். அப்ப வைராக்கியத்திற்கு தனியான எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இது தானாகவே நடக்குது. ஏதாவது ஒரு விசேஷமான பொருள்ல நமக்கு ஆசை இருக்குது, அப்ப அதுக்காக நான் வைராக்கியத்தை பயிற்சி பண்ண வேண்டி இருக்கு. அந்த மாதிரி எனக்கு எதுவும் ஆனதில்லை, எல்லாமே சகஜமாகவே நடந்துருச்சு. நான் என்னுடைய சாதனங்களை அவ்வளவா நான் அதிகப்படுத்திக்கல, அவ்வளவு அவசியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தேவைப்பட்டா பயன்படுத்துறேன், இல்லையா பரவாயில்ல, ஓம் சாந்தி. யார் பார்த்துக்கிறோம் அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு இது கூட ஞாபகம் இருக்கிறதுல எனக்கு எவ்வளோ என்கிட்ட எவ்வளோ துணி இருக்குன்னு. அப்போ எல்லாமே சகஜமாகவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே காரணம், உண்மையான லட்சியம் நம்முடைய சாதனைகள் மேலே இருக்கணும்.
மற்ற விஷயங்கள்ல கவனம் தானாகவே விலகிவிடும். சார ரூபத்துல நீங்க என்ன பிரேரணையை கொடுக்கறீங்க எங்களுக்கு? மதுரத்தா இனிமை நிறைந்த ஒரு வைராக்கியத்தை எப்படி கொண்டு வர்றது? கொஞ்சம் குணங்கள் மீது நாம ரொம்ப கவனம் கொடுக்கணும். நம்முடைய முயற்சி காய்ந்து போனதாக இருக்கக்கூடாது. நம்முடைய இனிமைத்தன்மை இருக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா இருக்கணும். அப்படி கிடையாது நம்ம வந்து காய்ஞ்சு போன சன்னியாசி போல பிச்சைக்காரர் போல இருக்கணும் அப்படி கிடையாது. நாம ராயல் குலத்தின் மிக 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 உயர்ந்த ராயல் ஆத்மாக்கள். நம்முடைய கோயில்களில் பாருங்க எவ்வளவு நல்ல அலங்காரங்கள் பண்றாங்க. 36 வகை உணவு படைக்கிறாங்க இஷ்ட தேவிகளுக்கு. இது தேவதைகளின் விசேஷத்தன்மை. தேவதைகள்ட்ட அவ்வளவு செல்வம் இருந்துச்சு. அவங்க இயற்கைக்கு எஜமானராக இருந்தாங்க. ரொம்ப அன்பு இருந்துச்சு. எல்லா சாதனங்கள் இருந்துச்சு. புஷ்பக விமானங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி கார் இருக்குதோ அதே போல் அங்கே புஷ்பக விமானங்கள் இருக்கு. ஆனால் வாழ்க்கை முழுமையாக ஆன்மீகம் நிறைந்ததாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க தேவதைகள். அப்போ நாம கூட அதே போல் சமநிலை வைக்கணும். எந்த அளவுக்கு வைராக்கியத்தின் மேல யோசிக்கிறோமோ அதே அளவுக்கு சாதனைகள் மீது கவனம் கொடுங்க. அஸ்திரியனுடைய பயிற்சி நிறைய பண்ணணும். 5 சொரூபத்தினுடைய பயிற்சி, சமானத்தினுடைய பயிற்சி, காலையில் எழுந்திருக்கிறது அதில் ரொம்ப கவனம் கொடுங்க. அப்போ நம்முடைய ஆன்மீக தினச்சரியம் இருந்தால் வைராக்கியம் தானாகவே வந்துடும். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரருக்கு. ரொம்ப நல்ல ஒரு தெளிவு பிரகாசம் கிடைச்சது. இந்த வைராக்கியத்தின் வழிப்பளி நாங்கள் செல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ரொம்ப நன்றி. இது ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப ஆழமான விஷயம், சமயத்தின்படி அவசியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பிரம்மா பாபாவினுடைய வைராகிய விருத்தியினுடைய பரிணாமம் தான் இந்த எதிர்காலம். இந்த எதிர்கால சேவை நாம் எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பிரம்மா பாபா கிட்ட வைராக்கியம் இல்லை அப்படின்னா அவர் எவ்வளோ அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருந்தாரு. பாபா கிட்ட வைராக்கியம் இல்லை அப்படின்னா நாம் இன்னைக்கு இங்கே இருக்கவே முடியாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம், இந்த விஸ்வவித்யாலயம், எத்தனை பேருக்கு ஈஸ்வரனுடைய செய்தி, முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழி எதுவுமே கிடைத்திருக்காது இல்லையா? ஆக பாபாவினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் தான் அவருடைய தியாகம். பாபா நமக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு முழு உலகத்திற்காக ஒரு வழி உருவாயிருக்குது. முக்தி ஜீவன் முக்திக்காக, சொர்க்கம் செல்வதற்காக ஒரு வழி உருவாயிருக்குது. ஆக அதே போல நாம எல்லாருமே ஃபாலோ ஃபாதர் ப்ராஜெக்ட் செய்கிறோம். பாபா போலவே நம்ம எல்லாருமே செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில இனிமை தன்மை ஞானம் நிறைந்ததாக வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அதே போல எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தின் மூலம்தான் சொர்க்கத்தினுடைய கேட் திறக்கும். இந்த உயர்ந்த எண்ணத்தோடு உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்ப நமக்கு வைராக்கியம், பாபத்தின் மீது வைராக்கியம், விகாரங்களின் மீது வைராக்கியம் வரணும். அப்பதான் நம்ம எல்லாருமே தயாராக முடியும். எல்லாமே நம்முடைய உயர்ந்த பாக்கியம். இந்த ஒரு ஆழமான சிந்தனைகளோடு நாம தொடரலாம். மீண்டும் உங்க எல்லாருக்கும் ஆசிரியர் தினத்தினுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஓம் சாந்தி. இப்ப நாம நம்முடைய பரமாசிரியர் சிவபாபாவுக்கு மனசார நாம நன்றி சொல்லலாம். அவர் நம்முடைய படிப்பியாக நம்மளை அலங்காரம் செய்திருக்கிறாரு. ஓம் சாந்தி.